என்ன அருமையான காணம். ஹக்குனா மட்டாடா உற்சாகம் பொங்குமே. வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட். நான் உங்க ஹோஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. எல்லாருமே கண்டிப்பா லயன் கிங் படம் வந்து பார்த்திருப்பீங்க. உண்மையில சொல்ல போனோம்னா அந்த படம் வந்து நம்ம சின்ன வயசு மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா தூண்டி விட்டு நம்மளோட பழைய நினைவுகளுக்கு ஒரு சின்ன ரோல் கோசம் கூட்டிட்டு போயிட்டு வந்துச்சு. ஸோ உண்மையில சூப்பரான படம், யாராவது பாக்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலக அளவுல வந்து மிகப்பெரிய சாதனையே பண்ணிருக்கு. ஸோ $1 billion வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ லைவ் ஆக்ஷன் ரீபூட்லயே வந்து பாத்தீங்கன்னா 1 billion கிராஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்க போது. கண்டிப்பா லயன் கிங் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுல நியாயமும் இருக்கு. பிகாஸ் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்னே சொல்ல முடியும். டெக்னிக்கலா சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு படம். நீங்க திடீர்னு அதாவது அந்த லயன் கிங் படத்துல இருந்து சவுண்டை மட்டும் கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதோ டிஸ்கவரி நேஷனல் ஜியோகிராபி பாத்தீங்கன்னா பார்த்த மாதிரி இருந்திருக்கும். நம்ம சிங்கத்துக்கு கால்ஷீட் கொடுத்து வந்து நடிக்க வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீலிங். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே போட்டோ ரியலிஸ்டிக்கா நம்பவே முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம சிஜி ஒர்க்ஸ் அந்த டெக்னிக்கல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ரீசன் மிகப்பெரிய ஃப்ளாவா இருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்க சவுண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். பிகாஸ் எந்த ஒரு அனிமலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் வேல்யூ வந்து கொடுக்கல. ஸோ நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது அந்த லயன் கிங் லைவ் ஆக்ஷன் உங்ககிட்ட வந்து பேசல, எமோஷனலா அட்டாச் ஆகல உங்க கூட. அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிக மிக மிகப்பெரிய ஃப்ளா. தமிழ்ல உண்மையிலே சூப்பரா டப்பிங் பண்ணிருக்காங்க. நான் தமிழ்ல இந்த படத்தை வந்து ரீவாட்ச் பண்ணேன். அதுவும் திமோன் அண்ட் பூம்பாலாம் தெரிய விட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம முஃபாசா சூப்பர் பேஸ், சூப்பர் ஸ்ட்ராங்கான வாய்ஸ். இது அவெஞ்சர்ஸுக்கு பண்ணிருக்கலாம், சரி விடுங்க, பட் தமிழ் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இப்போ மேட்ருக்கு வருவோம். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதை நீங்க அனிமேஷன் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் அனிமேஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லயன் கிங் லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் லெவலுக்கு வரல, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அனிமேஷனால சீப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க, இது லைவ் ஆக்ஷன் எவ்வளவு காசு போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா பார்த்தா மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் 2D அனிமேஷனை விட இந்த லைவ் ஆக்ஷன் தானே பெருசு, அப்ப லைவ் ஆக்ஷன் தானே கெத்து அப்படின்னு கேட்பீங்க. கெத்து தான், பட் நான் உங்களுக்கு ரெண்டு ஷார்ட் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க கெத்தா இல்லையான்னு. ஸோ இது வந்து நம்ம ஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா சிம்பா கிட்ட, அதாவது குட்டி சிம்பா கிட்ட மிரட்டுற மாதிரி ஒரு சீனு, அதோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா பாருங்க. இது வந்து அனிமேஷன், இதுவே லைவ் ஆக்ஷன் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். ரெண்டுத்துல நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க? அதாவது எந்த படம் வந்து வாய்ஸே இல்லாம உங்ககிட்ட பேசுது? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அனிமேஷன் இதுல ரொம்பவே பெஸ்டா இருக்கு. அதுக்கான காரணம் ஒவ்வொரு அனிமேஷன் கேரக்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விதமான எமோஷனல் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது கிளியர் அண்ட் கட்டான லைவ் ஆக்ஷன்ல மிஸ் ஆகுது. அது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா நினைச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்ல எப்படி அந்த மாதிரி அனிமல்ஸ்ல எமோஷன் கொடுக்கும் அது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஜங்கிள் புக் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்னேக் வரும்போது அதுக்கிட்ட ஒரு எமோஷனல் வேல்யூ இருக்கும். அந்த கரடி வரும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த கரடி கூட வந்த குட்டி குட்டி அந்த மிருகங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அது பெருசா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆயிருக்காது, ரியலிஸ்டிக்கா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த படத்துல புல் ஆஃப் பண்ண நம்ம ஜான் ஃபேவரோ, அந்த படத்துக்கும் டைரக்டர் அவர் தான். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த எமோஷனல் வேல்யூ வந்து நிஜமாலே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சின்ன வயசுல அனிமேட்டட் சீரீஸ் லயன் கிங் ஃபேனாக இருந்த எனக்கு அது ஒரு மிகப்பெரிய டவுன் கிரேடா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ காசு போட்டு எடுத்திருந்தாலும் அனிமேட்டட் சீரீஸ் அளவுக்கு வரலங்கிற தாட் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 20 minutes வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் திருப்பியும் கேட்டீங்க, அதாவது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, லைவ் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தா நிஜமாலே இந்த மாதிரி சிங்கல்லாம் சிரிக்காது பேசாது, ஸோ அதன்படி கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெல், அதன்படி பார்த்தா இந்த மாதிரி நிஜத்தில் அந்த சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்துக்காக இல்லைனா அந்த கிங்டத்துக்காக சண்டை கூட தான் போடாது. ஆட்டு பண்ணி சிங்கத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த படத்துக்காக, நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயங்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அட்லீஸ்ட் சில பல எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே இருந்திருக்காது, ரொம்பவே ரசிக்கும்படி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய
சின்ன பசங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த லயன் கிங் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்கல. அட்லீஸ்ட் நான் இங்கிலீஷ்ல அந்த படத்தை பார்க்கும்போது தமிழ்ல உண்மையிலேயே நிறைய பேர் ரசிச்சாங்க. பிகாஸ் அந்த லாங்குவேஜ் பேரியர் சின்ன வயசு, நாம சின்ன வயசா இருக்கும்போது கண்டிப்பா நிறைய பேர் இந்த லயன் கிங் படத்தை இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம். என்னதான் நமக்கு லாங்குவேஜ் தெரியலனாலும் அந்த படம் காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கதை சொல்லிடுவாங்க. அதுதான் அனிமேஷனோட அந்த பவர்னு சொல்ல முடியும். லாங்குவேஜ் புரியலனா கூட உங்களுக்கு அந்த கண்டென்ட் என்ன சொல்ல வராங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கன்வே ஆகிடும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லயன் கிங்கை லைவ் ஆக்ஷனில் பார்த்துட்டு அனிமேட்டட் சீரிஸ் போய் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ். இதை நான் தனியாக ஒரு வீடியோவை போட வேணாம் தான் நினச்சேன், பட் நிறைய பேருக்கு புரியல. ஐ மீன் நான் சொல்ல வந்த அந்த விஷயம், அந்த ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரியல. ஸோ அதனால தான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் லயன் கிங் படம் வந்து பார்த்துருக்கீங்க? ஸோ பார்த்தவங்க நான் சொன்ன மாதிரியே ஃபீல் பண்ணிங்களா, இல்லை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான நான் தப்பாக தான் திஸ்டல் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களை தோச்சை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் இல்லை, நீ சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, இப்படி தான் நானும் ஃபீல் பண்ணேன், லைட்டாக ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.